மூலமாக போயிட்டு ஆரம்பிக்கலாம். அண்ணா நம்ம அப்போசிஷன் லீடர் பேசிட்டு இருக்காங்களாண்ணா எடப்பாடி, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னா பேச முடிக்கட்டுங்கண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவர் பேச முடிக்கட்டும். சாரி தெரியல எனக்கு. சரி 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 பேச முடியும், அது ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் பேச முடியும். அவர் முடிச்சனே சொல்கிறீங்களா எடப்பாடி? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்து தனது செய்தியாளர்கள் சந்திப்பை தொடங்கியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இதற்கு பலரும் இதைவிட தலைமை பண்பும் அரசியல் பக்குவமும் வேறு என்ன உள்ளது என்று கருத்துக்களை கூறி வருகின்றனர். சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்திருந்தார். அதில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர்கள் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது, அதனால்தான் தமிழ்நாட்டை ஊழல் மலிந்த மாநிலம் என கூறுகிறோம் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார். இந்த விவகாரம் பூதகரமாக வெடித்துள்ளது. எங்களுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு எங்கள் தலைவர் ஜெயலலிதாவை விமர்சிப்பதா என்று அதிமுகவினர் கடுமையாக கொந்தளித்து வந்தனர். இந்த விவகாரம் குறித்து அண்ணாமலை அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் தமிழக அமைச்சர்கள் சிலர் நான் ஆங்கில நாளேடுக்கு கொடுத்த பேட்டியை சரிவர புரிந்து கொள்ளாமல் எனக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் ஊழல்தான் முக்கிய பிரச்சினை, அடித்தட்டு மக்கள் ஒரு படி கூட முன்னேறாமல் அப்படியே இருக்கின்றனர், குடிமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்டங்கள் அரசியல்வாதிகளால் சுரண்டப்பட்டு இறுதியில் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்று சேர்ந்ததே இல்லை, தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்துள்ளது, அதை பற்றி தான் தான் பேசியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகமானது ஊழலற்ற மாநிலமாக திகழ வேண்டும், அதுதான் தனது அரசியல் என்று அண்ணாமலை அவர்கள் தெளிவாக தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார்.